ஸோ கைஸ் நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஒரு தருணம் இப்போ நடந்துருச்சு. ஸோ கோட் படத்துக்கு உண்டான டிக்கெட்ஸ் புக்கிங் வந்து இன்னிலிருந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அஃபீஸியலாக அர்ச்சனாக்கள் பற்றியும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இன்னிலிருந்து எல்லா தேட்டருமே பார்த்தோன்னா டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இதை பற்றி நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், செப்டம்பர் ஃபஸ்ட்டில் பார்த்தோம்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்னு. பட் ஏர்லி மார்னிங்கே கொடுத்துட்டாங்க அர்ச்சனாக்கள் பற்றி. பட் நான் எங்கள் ஏரியாஸில் இருக்கிற தேட்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இன்னும் அவங்க ஓப்பன் பண்ணல. பட் இன்றைக்குள்ளே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஒரு சில தேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இன்னுமே சைன் ஆகிட்டுருக்கு. சைன் கன்ஃபார்ம் ஆன தேட்டரில் பார்த்தோம்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிக்கெட்ஸ் புக்கிங் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது மாயஜால், அதுக்கப்புறமா ரோஹிணி, இந்த மாதிரியான தேட்டரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் இப்போ ஒரு சில தேட்டரில் சைன் ஆகிட்டே இருக்குது, அதுக்கப்புறமா அவங்க ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கூடி சீக்கிரமாக எல்லா தேட்டருமே வந்துடும். இன்றைக்கி ஒரு 70% தேட்டர்ஸில் பார்த்தோம்னா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணிடுவாங்க நைட்டுக்குள்ளே. மேபி 100% அப்படிங்கிறது நாளைக்கு ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா டிக்கெட்ஸ் புக்கிங் ஃபுல்லாக போகுது. தளபதி பாக்ஸ் ஆஃபீஸில் வேறு லெவல் பண்ண போகிறாரு, அதுக்காக தான் நம்மளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு சில பேர் வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிற சில தேட்டர்ஸில் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்பவே ஹாப்பி தான். நீ அடுத்தடுத்து புக் பண்ண போகிறவங்க இன்னிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். நானுமே என்ன புக் பண்ணல. ஸோ புக் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து டிக்கெட்ஸ் வந்து ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோக்கு கிடைக்கல, ஃபஸ்ட் நாளே நம்ம பார்க்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. பொறுத்து பொறுமையாகவே பார்க்கலாம். ஏன் சொல்கிறேன்னா டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா ஃபீல் பண்ணுவீங்களா, அந்த ஒரு காரணத்துக்காக தான். யாரும் ஃபீல் பண்ண வேணாம், அடுத்தடுத்த நாட்கள் நம்ம போய் பார்த்துக்குவோம். எப்போ பார்த்தாலும் தளபதியோட படம் செலிப்ரேஷன் தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா விநாயகர் சதுர்த்தி வரும்போது கண்டிப்பாக இன்னும் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஹை லெவல் இருக்கும். அந்த டைமில் பார்த்தா இன்னும் ஒரு புதுவிதமான ஃபீலிங்காக இருக்கும். ஒரு 1 வீக் பார்த்தோம்னா ஃபேன் ஷோஸ் தான் ஓடிட்டுருக்கும், அதுக்கப்புறமா தான் ஃபேமிலி ஆடியன்ஸுங்கிறது வர ஆரம்பிப்பாங்க. அவங்க கையில் தான் இருக்குது தளபதி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எந்த லெவலில் பண்ண போகிறார் அப்படிங்கிறது. நார்மலாகவே அவரோட படங்கள் அப்படிங்கிறது கலெக்ஷன் எடுக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துருவாங்க. ஸோ இந்த படம் கமர்ஷியல் கலந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ டிக்கெட்ஸ் புக்கிங் பார்த்தோம்னா இன்னிலிருந்து ஓப்பன் ஆகுது, அப்படியே பார்த்து புக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக பார்த்தோம்னா அதிக ரேட்டுக்கு விற்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ டிக்கெட்ஸ் எல்லாம் யாராவது புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எத்தனை மணி ஷோக்கு புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே தளபதி ஃபேன்ஸ் யாராவது புதுசாக நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிசி நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.